ஜகத்குரும் பகவான் ஸ்ரீமன் நாராயணுடைய அவதாரங்கள் எத்தனையோ இருந்தாலும் அவை எல்லாவற்றிலும் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்துக்கு தனி சிறப்பு உண்டு கண்ணன் ஒருத்தனே கீதாச்சாரியனாக இருந்து நமக்கு பகவத்கீதா சாஸ்திரத்தை வெளியிட்டருளினான் மற்ற எந்த அவதாரத்திலும் எம்பெருமான் நிரம்ப உபதேசிப்பதாக வரலாறு காணப்படவில்லை கண்ணன் ஒருத்தனே நம் வாழ்க்கையை புரிந்து கொண்டு அதில் இருக்கும் தெரிந்துகொண்டு தெரிந்து கொண்டு நமக்குள் ஒருவனாகவே வாழ்ந்து வாழ்க்கை நெறியை உபதேசித்தான் பகவத்கீதை என்னும் உயர்ந்த சாஸ்திரமாக அதானால் அறுபது வயசுக்கு பிற்பாடு கண்ணன் பண்ணினது கிருஷ்ணாவதாரத்துக்கு பெருமையே முதல் பத்து ஆண்டுகள் ராமாவதாரத்துக்கு சீர்மை பன்னெண்டு வயசுக்கு பிற்பாடு எப்ப விஸ்வாமித்திரரோடே காட்டுக்கு ராமன் புறப்பட்டானோ அதற்கப்புறந்தான் ராம வைபவம் எல்லாம் ராம கதையே அப்போலேருந்து தான் தொடங்குறது அதுக்கு முன்னாடி இருக்கிற மொத்த கதையும் ராமன் பிறந்தான்கிறத்துலேருந்து பன்னெண்டு ஆண்டுகள் வரை வால்மீகி பகவான் ராமாயணத்தில் ஒரே சர்க்கத்தால் கதை சொல்லி முடிச்சு விட்டார் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரே சர்க்கம் ஆனால் இப்போ நாம பார்க்க போகிறது முதல் பத்து வருஷங்களுக்குள்ளாக எழுபத்தஞ்சு சதவிகிதம் பத்தாவது ஸ்கந்தம் பத்து வயசு வரைக்கும்தான் சொல்லும் பத்து வயசு தாண்டித்து மேற்கொண்டு ருக்மிணி கல்யாணமோ மதுரையில் வாழ்ந்ததோ துவாரகையன் நிர்மாணம் பண்ணினதோ அவனே புறப்பட்டு வைகுந்தத்துக்கு போனதோ அதெல்லாம் சுருக்கம் அதெல்லாம் ரொம்ப சுமார் கரும்பை சாப்பிட்றோம்னால் அதனுடைய பாகத்தையும் கழிச்சு விட்டுடுவோம் அதனுடைய தோக பாகத்தையும் கழிச்சு விட்டுடுவோம் நடுவுல இருக்கிற கண்ணு கண்ணாவத்தான் அனுபவிக்க போறோம் அதே போல கிருஷ்ண அவதாரத்துக்கு பண்ணின ஏற்பாடுகள் அவதரித்தது ரொம்ப சீக்கிரமாக அதெல்லாம் முக்கியமில்லை கரும்புனுடைய வேற போல கழிச்சு விட்டுடுவோம் கண்ணனுக்கு வயசான விற்பாடு துவாரகையை நிர்மாணித்தானா கீதை சொன்னானா அதெல்லாம் கரும்புனுடைய தோகையை போலே அதையும் கழிச்சு விட்டுடுவோம் ஆனா கரும்புனுடைய கண்ணை போன்றது நடு பாகம் சுவைமிக்க பாகங்கிறது கண்ணனுடைய வளர்ப்பு அவன் பண்ணின சேட்டிதங்கள் எத்தனை லீலைகள் அத்தனை லீலைகள் தொண்ணூறு அத்தியாயம் இப்போ பார்க்க போகிறோம் இவ்வளவு நாட்களாக ஒன்பது ஸ்கந்தத்தில் எத்தனையோ அத்தியாயங்கள் எத்தனையோ கஷ்டமான அர்த்தங்கள் நீளமான அத்தியாயங்கள் எல்லாமே பார்த்துட்டோம் ஆனால் உண்மையாக மலைப்பாக இருக்கிறது எப்போ தெரியுமா இப்போ தான் இதில் ஒன்று கஷ்டமான அர்த்தமே ஒன்றும் கிடையாது ஆனால் கண்ணனுடைய ஓரொரு சேட்டித்தத்தையும் ஒரு அத்தியாயத்தில் சொல்றார் ரெண்டு அத்தியாயங்களில் சொல்கிறார் அல்லது ஒரே அத்தியாயத்தில் ரெண்டு லீலைகளை கூறுகிறார் நமக்கு இருப்பதோ பதினைந்து நிமிடங்கள் அதற்குள் எந்த லீலையைன்னு சொல்லி முடிக்க ஒரு லீலையை தெரிஞ்சுக்கணும்னாலே அந்த இடத்தோட சேர்ந்து புரிஞ்சுக்கணும்னால் நன்கு மனது ஒன்றி அனுபவிக்கணும்னால் ஒரு ஒன்றரை மணி நாழி உபன்யாசத்துக்கு அவகாசம் கிடைச்சதுன்னா தாராளமாக சொல்லலாம் நீங்களும் அப்படி கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனாலும் இருக்கும் பொழுதுக்குள்ளே நம்மால் எத்தனை தூரம் கண்ணனை அனுபவிக்க முடியுமோ அனுபவிப்போம் இதில் ஒன்றும் பெரிய லாஜிக்கல் கொஷனிங் எதற்கும் இடமில்லை கண்ணன் அவதரித்தான் அனுபவிக்கப் போகிறோம் ஆனந்தம் இந்த ஆனந்தத்தினால தான் நம்ம மோட்சத்துக்கு போகிறோம் இதை ரொம்ப சாஸ்திரத்தில் கண்ணனே கீதையில் தெரிவிக்கிறார் ஜென்ம கர்மச்ச மே திவ்யங் ஏவம் யோவேத்தி தத்வத்தக தக்துவாதேகம் புனர்ஜன்மனை மாமேதி சோர்ஜுன யாருருத்தன் நான் பிறந்தேன்கிற பிறந்த கதையை உண்மையா தெரிஞ்சுக்கிறானோ நான் வளர்ந்தேன்கிற வளர்ந்த போது செய்த சேட்டி தங்கள் லீலைகளை உண்மையாக புரிந்து கொள்ளுகிறானோ அப்படிப்பட்டவனுக்கு அதுவே கடைசி பிறவி அடுத்த பிறவி என் எடுப்பதில்லை என் திருவடிகளை பற்றி என்னையே வந்து கண்ணன் தெரிவிக்கிறார் அப்ப இப்ப நாம் இருக்கிற கட்டம் முக்கியமான கட்டம் எத்தனைக்கெத்தனை மனது ஒருமித்து அதில் ஈடுபட்டு கண்ணனுடைய பிறப்பையும் வளர்ப்பையும் நன்கு அனுபவித்து இது நம் கால் கட்டுக்களை விடுவிக்கப் போகிறது சம்சாரம் என்னும் விலங்கையே அறுத்தெரிய போகிறது இனி நமக்கு அடுத்த பிறவி கிடையாது இந்த எண்ணத்தோடு இந்த கதையை கேட்க வேண்டியது முக்கியம் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் நிறந்த நூடு என எனதாவியை நின்று நின்று உருக்கி உன்னெண்ண இச்சிறந்தவான் சுடரே உன்னை எண்ணுகள் சேர்வதுவே நம்மாழ்வார் அஞ்சாம்பத்து கடைசி திருவாய்மொழி பிறந்தவாரும் வளர்ந்தவாறும்னு பாடியிருக்கார் ஒத்தொத்தரும் படிக்க வேண்டிய திருவாய்மொழி கிருஷ்ணசேஷ்டிதம் முழுக்க லீலகள் அத்தனை நம்மாழ்வார் அனுபவிச்சிருக்கார் கண்ணன்னு சொல்லுட்டாலே நம்மாழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் இந்த மூணு பேரை பத்தி நாம தெரிஞ்சுக்காமல் கண்ணனுடைய பெருமையை புரிந்து கொள்வதற்கே இயலாது ஆழ்வார்களுள் இவர்கள் மூவர்தான் கண்ணனுக்கென்னே வாழ்ந்தவர்கள் பெரியாழ்வாரும் திருமகளான ஆண்டாளும் நம்மாழ்வாரும் கண்ணனே தான் கண்ணனுடைய காதலிலேயே வாழ்ந்தார்கள் அவ்வாழ்வார் தெரிவிக்கிறார் அவன் பிறந்ததுன்னு சொன்னாலே நெக்குருகி போகிறேன் அவன் வளர்ந்தான்னு சொன்னாலே உள்ளம் உடைந்து போய் நா குழறி போய் குரல் தழுதழுத்து போகிறது நம்மால் நிற்க முடியவில்லை அப்ப கிருஷ்ண கதையை அனுபவிக்கணும்னா முதல்ல உடம்புல ஒரு தெம்பு வேண்டாமா நாமும் பெருமாள்கிட்ட பிரார்த்திப்போம் எனக்கு வேறு ஆரோக்கியத்தை கொடு வீட்டை கொடு வாசலை கொடு பணத்தை கொடு பதவி கொடு இதெல்லாம் கேட்கல உன்னுடைய கதையை நன்னாக ஆழ்ந்து அனுபவிக்கிறதுக்கு அதுக்கு மனசில் தெம்பு வேணும் இல்லையோ அதுக்கு ஆரோக்கியம் அதுக்கு ஆயுசு வேணும் இல்லையோ அதை தேவரீர் தான் நமக்கு கொடுக்க வேணும் என்று கண்ணனிடத்திலே பிரார்த்தித்து கொண்டே தொடங்குவோம் அப்படி எதற்காக இப்போ இவ்வளவு முன்னுரை சொல்லிட்டுருக்கேன்னால் ஞானம் சம்பாதிப்பது சுலபம் ஆனால் அன்போடு கூடிய ஞானம் அன்போடு கூடின தியானம் இடைவிடாமல் பெருமானை சிந்தித்தல் அன்பு உகழித்து அவனை எப்படியும் அடைய வேண்டும்ங்கிற அவா இது வருவது மிக மிக கஷ்டம் கஷ்டம்னா ரொம்ப சுலபம் அது வந்துடுத்துன்னுட்டு அது சுலபந்தான் ஆனால் அந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையோ பகவான் நம்ம கிட்ட பெருசா ஏதையும் எதிர்பார்க்கவில்லை நான் பிறந்தேன் வளர்ந்தேன் என்பதை கேட்டு நெக்குருகி அன்பு ததும்ப என்னை அடைய வேணுங்கிற ஆசையோடு இருக்கிறானா இவ்வளவுதான் அதிகாரம் நாம் பெருமானை அடைவதற்கு பெத்த படித்தவனா தலுகிழ ஒப்பிப்போமா பாகவத புராணத்தை நூறு தடவை பாராயணம் பண்ணியிருப்போமா இதெல்லாம் இதுக்கு கிரைட்டீரியாவே இல்லை ஆனால் அவர் அடைவதற்கு எதை ஆசைப்படுறாருனா அவன் அடையணுங்கிற ஆசை நம்மகிட்ட இருக்கா அவனை பிறப்பணும் பெருமானை அடைஞ்சுடணும் காணணும் அனுபவிக்கணும் என்கிற அன்பு நம்மிடத்துல வளர்ந்து போச்சுன்னால் இதை தவிர ஒரு அதிகாரத்தையும் பெருமான் எதிர்பார்க்கறது இல்லை இப்போ இந்த நிகழ்ச்சியை பல பேர் பார்த்துட்டு இருக்கலாம் இதெல்லாம் வடமொழியில் இருக்கே பாகவத புராணம் வியாசர் எழுதினதாச்சே சுகாச்சாரியர் சொன்னதாச்சே ஆரோ படிச்ச வாழுக்குன்னு இது போல் இருக்கு என்று நினைத்து கொண்டால் அது தவறான எண்ணம் வெறும் ஞானத்தால நம்ம மோக்ஷத்துக்கு போக போறதே இல்லை படிச்சதாலோ பணக்காரனாக இருந்தாலோ உயர்ந்த குடியில பிறந்திருக்கேங்கிறதுனாலயோ பதவி இருக்கிறதுனாலயோ பெரும் பதவியான மோட்சம் கிட்ட போவதில்லை கருப்பா இருக்கலாம் சகப்பா இருக்கலாம் வெளுப்பா இருக்கலாம் பேண்ட் போடுக்கலாம் வேட்டி கட்டின்னு இருக்கலாம் கண்ணாடி போட்டுருக்கலாம் இல்லாத இருக்கலாம் எந்த வரணத்திலும் பிறந்திருக்கலாம் எந்த ஆசிரமத்திலும் பிறந்திருக்கலாம் தானே பெருமானிடத்தில் அன்பு வந்துடுத்துனால் அப்புறம் சாஸ்திரம் எப்படி சொல்லித்தோ அப்படித்தான் நடக்க போகிறோம் அதனால தான் ராமானுசரே திருக்கோட்டியூர் ரொம்ப உயர்ந்த அஷ்டாங்க விமானம் அதில் ஏறி நின்று கொண்டு ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்னு பேசி வரம்பருத்தார் பெண் என்ன உபதேச ரத்தனமாலே பேசுறோம் ஆறாருக்கு ஆசை இருக்கோ வாங்கோ கத்துக்குங்கோ மோட்சத்துக்கு போங்கோ இதுக்கு மேல சுவாமி எத்தையுமே எதிர்பார்க்கவில்லை கண்ணனும் அதுக்கு மேல எதிர்பார்க்கல ஆனால் படிப்பு கூட வந்துடும் பணத்தை கூட சம்பாதிச்சு விடலாம் அழக கூட சம்பாதிச்சு விடலாம் அன்புங்கிறது தானே ஊற்றெடுத்து வர வேண்டுமே தவிர அதை சம்பாதித்து விடுவதற்கு இயலாது அந்த அன்பு நம்ம ஒத்தொத்தரிடத்திலும் இருக்கு கணவனிடத்துல அன்பில்லையா இல்லையா இடத்துல அன்பில்லையா பெத்தவர்களிடத்தில் அன்பில்லையா இந்த அன்பு நீடித்தது அல்ல இது நிரந்தரமானது அல்ல இந்த அன்பு இன்றிருக்கும் நாளை போகும் ஆளே இன்றிருக்கும் நாளை போயிடும் ஆனால் பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய அன்பு நிரந்தரமானது அதற்கு தொடக்கமோ முடிவோ கிடையாது அதைத்தான் பக்தின்னு கூறுகிறார்கள் பக்தி ஒன்றினாலேயே பெருமானை அடைய முடியும் அந்த பக்தியை வளர்த்துக்கிறதுக்காகத்தான் இத்தனை கதைகளும் இப்போ நாம் கேட்குறோம் பகவான் அவதார கதைகள் அவன் வளர்ந்த கதை இதை கேட்க கேட்க நம்ம மனசே சிறகடிச்சு பறக்கும் நீங்களே அதை அனுபவிக்கத்தான் போறீர்கள் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது இன்னொத்தர் சொல்லி வருவது அல்ல அது நமக்கு நாமே பட்டுக்கிறது சுவானுபவம்னு சொல்கிறோம் அதை நாம தான் அனுபவிக்கணுமே தவிர இன்னொருத்தர் எதுக்காக சொல்கிறோம் சுவாமி எப்படி இதை படித்து கண்ணன் பிறந்தார் வளர்ந்தார்ங்கிறது நானே தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இதுக்கு நீங்கள் சொல்லி என்ன போகிறது இந்த புஸ்தகத்தில் படித்து என்ன ஆகிறதுன்னா ஒன்றுமில்லை ஒரு தூண்டுகோல் அவ்வளவுதான் படிப்பு நான் தான் படித்தாகணும் பரீட்சை நான் தான் எழுதியாகணும் ஆனால் வாத்தியாருங்கிறவர் இப்படி படின்னு சொல்லலையா இந்த புஸ்தகம் இருக்குன்னு சொல்லி கொடுக்கலையா அவ்வளவுதான் யாராலையுமே பண்றதுக்கு முடியும் எந்த ஆச்சாரியனாக இருந்தாலும் இதோ பெருமான் திருவடின்னு காட்டி கொடுக்கலாம் இதோ அதை சாஸ்திரங்கள்னு சுட்டி காட்டலாம் அவ்வளவுதான் இயலுமே தவிர அப்புறம் அந்தந்த ஜீவாத்மாவுக்கும் பெருமானான கண்ணனுக்கும் உண்டான இன்டிமேட் தொடர்பு அவ ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒரு ஜீவனுக்கும் பரனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு மற்ற ஆருக்கும் தெரியும் போறதில்ல தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை இது அவனவனுக்கு ஏற்படுகிற அனுபவம் இந்த விஷயத்தை நம்ம நன்னா மனசில் வாங்கிக்கணும் ஆறு மோட்சத்துக்கு போகலாம் எல்லாருக்கும் கண்ணன் பொது எல்லாருக்கும் கண்ணனுடைய கதை பொது பக்தியை வளர்த்துக்கணும் எவ்வளவு சொன்னாலும் திரும்ப திரும்ப சொன்னாலும் ஒத்தொத்தருடைய உள்ளத்தில் பக்தி வளர்ந்துபடுத்தினால் அது கொடுக்கக்கூடிய இன்பம் அதுக்கு கொடுக்கக்கூடிய பிளஷர் அதில் இருக்கக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பிளிஸ்ஸு எத்தனை தேடினாலும் இன்னொரு இடத்துல வராது இந்த முன்னுரைய முதல்ல மனசில் நன்னா வச்சிருந்து நான் மேலே கதையை அனுபவிக்கப் போவோம் சுகாச்சாரியர் பரீட்சித்தனிடத்திலே பேசிட்டுருக்கார் சுருக்கமாக கிருஷ்ண கதையை சொல்லி முடித்தார் ஒன்பதாவது ஸ்கந்தத்தினுடைய இறுதியில் பரீட்சித்துக்கு திருப்தி ஏற்படல இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறதே கண்ணன் திருவடி ஸ்பரிசத்தாலே எங்கள் தாத்தா அவள்லாம் அர்ஜுனன் முதலானோர்லாம் பீஷ்ம துரோணரை ஜெயிக்கிறதுக்கு சக்தியே இல்லாதவா பீஷ்மரன் துரோணர் எப்பேற்பட்டவர் எங்கள் தாத்தாலாம் ரொம்ப சுமார் ஏதோ பெரிய வீரனாக இருக்கலாம் அதுக்குன்னு பீஷ்ம துரோணர் முன்னாடி உன்ன அர்ஜுனன் பெரிய போராளிய அல்ல இருந்தாலும் அவர்கள் ஜெயிச்சுட்டாள்னா ஜெயிக்க வைத்தது கண்ணன் தானே அப்ப கண்ணன் இருக்கவே நாம் இருக்கிறோம் அந்த கதையை விளக்கமா சொல்ல வேண்டும் என்று பரீட்சித்து கேட்டு கொள்ளுகிறான் அதுக்கு சுகர் சொன்னார் உனக்கு பசி தாகம் இருக்குமேங்கிறதுக்காக விட்டு வச்சேன் நீயோ ராஜா எனக்கு என்ன எத்தனை நேரம் பேசினாலும் பேசிட்டு இருப்பேன் எனக்கு கண்ணனுடைய கதையே பாலும் அமுதும் தேனும்

எனக்கு பசியும் இல்லை தாகமும் இல்லை உம்முடைய வாயிலிருந்து அமுத ஊற்ற போன்ற கிருஷ்ண கதையை நான் கேட்டுருக்கேன் அமுதத்தையே குடிச்சுட்டேன் இனிமே சாமானிய தண்ணீர் வேண்டாம் உணவு எனக்கு வேண்டாம் நீர் இப்படியே கதை சொல்லிகிட்டே இருக்கணும் அடி இப்படியே கதையை கேட்டுண்டே இருக்கணும் பிபந்தன் தன்முகாம் போஜ கதா அமிர்தம் அப்ப ஹரியனுடைய கதை அமிர்தம் போன்றது உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்னென்னே கண்கள் நீர் மல்கி மண்ணிருள் அவஞ்சீர் வளம் மிக்க அவனூர் வினவி திண்ணம் என் நிலமான் புகுமூர் திருக்கோளூரே நம்மாழ்வார் திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமான் கண்ணனாகவே சிவசாயிச்சிருப்பார் போல் இருக்கு தான் உண்ணும் சோறாம் தான் பருகு நீராம் கண்ணனே தான் தின்னும் வெத்தலையாம் சோர் இருந்தால் தான் வளர முடியும் தண்ணீர் குடித்தால் தான் வாழ முடியும் வெற்றலை தான் ஆனந்தமா இருக்க முடியும் இந்த மூணுமே நமக்கு தான் நாமங்களும் அவனது உருவமும் அவனது அனுபவமும் அணுவது அந்த நிலையை பரீட்சித்து அடைந்து விட்டான் மேற்கொண்டு சுகாச்சாரியர் பதில் சொல்றார் வாசுதேவ கதா புருஷான் ஸ்திரீன் புனாதிஹி வக்தாரம் தற்பாத சலிலம் யதா பிழாய் நன்கு கேட்டாய் வாசுதேவனுடைய கதை யார் சொன்னாலும் யார் கேட்டாலும் யார் சொல்லுன்னு தூண்டினாலும் மூவருக்குமே புண்ணியம் உண்டு மூவருடைய பாபமும் கழிஞ்சு போயிடும் இதே போல பெருமானுடைய திருவடி ஸ்ரீபாத தீர்த்தம் கங்கையோல்யோ தத்பாத பாத சலிதம் யதா கங்கையில தீர்த்தமாடினாலோ நீராடினாலோ அந்த தண்ணீரை குடித்தாலோ கங்கையை பார்த்தாலோ நம்முடைய கடு வினைகள் அத்தனையும் தொலைக்கப்படுகின்றன நம்மளது மட்டுமல்ல முன்னாடி ஏழு தலைமுறைகள் நம்மோட ஏழு தலைமுறைகள் நமக்கு பின்னால் ஏழு தலைமுறைகள் மூவேழு இருபத்தி ஓரு தலைமுறைகளுக்கு பாபமே தொலைந்து போகுமே எப்படி ஸ்ரீபாத தீர்த்தத்துக்கு அவ்வளவு பெருமையோ கண்ணனுடைய கதைக்கு அவ்வளவு பெருமை இப்ப சொல்லுன்னு நம்மள ஒருத்தர் தூண்டிருக்கா இல்லையா அஞ்சு வருஷமா கிட்டத்தட்ட நானும் சொல்லிட்டு இருக்கேன் இங்க இருக்கிறவர்கள்லாம் சேர்ந்து சொல்லுன்னு சொல்லவே தானே நடக்கிறது ஆனால இவா பார்த்து தூண்டிருக்கா இப்ப நம்முடைய பாரத தேசம் தூர்தர்ஷனத்துக்காரா சேர்ந்து இதோ சொல்லுன்னு இருக்காளோ இல்லையோ அனைவருக்குமே புண்ணியம் இருக்கேன் துளியானும் கிடைக்காதா அவசியம் கெட்டும் புண்ணியம் கிடைக்கிறது சொல்லியோ பகவத்கதையினுடைய அனுபவம் நிச்சயம் கிடைக்கும் இல்லையோ எத்தனை லட்சம் பேர் நீங்க பார்த்துட்டு இருக்கீர்கள் அனைவருக்கும் புண்ணியம் உண்டு அதத்தான் சுகாச்சாரியர் கன்ஃபார்ம் பண்றார் அஷ்யூர் பண்ணி சொல்றார் வாசுதேவ கதா புருஷான் ஸ்திரீன் புனாதிவை இதுல ஆண் பெண் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வயசானவன் குழந்தை எந்த வேறுபாடும் கிடையாது வாசுதேவனுடைய கதை கிருஷ்ண கதை யாரெல்லாம் கேட்கிறார்களோ யாரெல்லாம் சொல்றார்களோ யாரெல்லாம் சொல்லுன்னு தூண்டினார்களோ அனைவருக்கும் அதே பாக்யன் அனைவருக்கும் அதே புண்ணியம் உண்டு மேலும் கூறுகிறார் பூமிர் பூரிபாரேண சரணம் பூமாதேவி மிகவும் துன்பத்துக்குட்பட்டாள் இப்பதான் கண்ணனுடைய அவதாரத்துக்கு பீட்டிக்க வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார் பூமிக்கு துன்பம் நாடு முழுக்க அசுரர்கள் நிறைஞ்சு போயிட்டா தீயவர்கள் நிறைந்தார்கள் நம்மாலினி தாங்க முடியாதுனுட்டு ஒரு பசுமாட்டின் வடிவத்தை பூமாதேவி எடுத்துக்கொண்டு பிரம்மாவிருக்கும் சத்தியலோகத்துக்கு போய் நீர்தான் நம்மை காத்து கொடுக்க வேண்டும் இந்த சம்சாரத்தை சரிப்படுத்தும் நம்மை உத்தரணம் பண்ணும் என்று பெருமனிடத்தை கேட்க பிரம்மா அவளையும் அழைத்து கொண்டு நேரே சீமன்னாராயணனிருக்கும் திருப்பார்கடலுக்கு போகிறார் ஆதிசேஷ பர்யங்கத்தில் பாம்பு படுக்கையில் பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கிறான் பிரம்மா என்ன கேட்கிறார் என்ன வரம் வேண்டினார் பெருமான் என்ன பதில் சொன்னார்ங்கிறதை மெதுவே பார்ப்போம்